உலகத்திலேயே அதிகமாக விபத்துகள் நடக்கும் ஊரில் சென்னை ரெண்டாவது இடத்துல இருக்குது. ஆனால் அதை எந்த அரசியல் கட்சியும் கருத்தில் எடுத்துக்கிட்டதாக தெரியல. அது குறித்த கரிசனமும் இந்த அரசியல் கட்சிகளோட தேர்தல் அறிக்கையில் இல்லை. கட்சிகளுக்கு வாக்குகள் மேலே உள்ள கவனம் ஏன் வாக்காளன் மேலே இல்லை அப்படிங்கிறது மட்டும் தெரியவே மாட்டேங்குது. சரி, இன்றைய தேர்தல் நிலவரங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழக தேர்தல் களத்தில் கட்சிகள் பெற்ற வாக்கு சதவீதத்தை பார்ப்போம். 2006 நடைபெற்ற தமிழ்நாடு மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலையும் திமுக பெற்ற வாக்கு சதவீதம் 45.99, அதிமுக பெற்ற வாக்கு சதவீதம் 40.81. சரி, இப்போதைய தேர்தல் நிலவரங்களை பார்ப்போம். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பேசும்போது அதிமுக திமுக ரெண்டு கட்சியுமே எதிரும் புதிருமா இருந்தாலும் கடந்த 10 அவங்க சாராயம் மூலம் 75,000 லாபம் சம்பாதிச்சிருக்காங்க, இவங்க சாராயத்தை ஒழிக்கவே மாட்டாங்க, திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளும் பஞ்சபூதங்கள் எல்லாத்திலையுமே ஊழல் செய்யற அளவுக்கு பெரிய கட்சிங்க, இந்த ரெண்டு கட்சிகளையும் ஒழிக்க தான் பாமக புது அவதாரம் எடுத்திருக்கு, அன்புமணி தான் அடுத்த முதல்வர், நான் நடந்துகிட்டு இருக்கிறத தான் சொல்றேன், எனக்கு பொய் சொல்ல தெரியாது அப்படின்னு ராமதாஸ் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசியிருக்காரு. மேலும் இதே மாதிரியான தேர்தல் சம்பந்தப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விகடன் .com/election அப்படிங்கிற பக்கத்தை பின்தொடருங்க.